ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறையில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவை எலிஜிபிலிட்டின்னு இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் இந்த PDF ஃபோன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது மாவட்ட சுகாதார சங்கம் இருக்குது பாருங்கள், தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ என்னமான பதவி கொடுத்துருக்காங்க, கல்வி தகுதி என்ன, அதை பற்றி நம்ம ஒன் பை ஒன்றா வந்து பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்திருக்கும் 60,000 உங்களுக்கான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்திருக்கும் நீங்கள் வந்து MBBS டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் MBBS டிகிரியை நீங்கள் அந்த நேஷனல் கவுன்சில் வந்து பதிவு பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ யாருக்கு வந்து முன்னுரிமை குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்கன்னா டிப்ளமோ MD பப்ளிக் ஹெல்த்லாம் முடிச்சிருக்காங்க பாருங்கள், டியூபர்குலோசிஸ் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க பண்ணுறது வந்து சொல்லியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மாவட்ட பன்முகம் காசநோய் எதிர்ப்பு ஒருங்கிணைப்பாளர் கேட்டிருக்காங்க. TB கோஆர்டினேட்டருக்கான ஒரு வேலையை பந்து அறிவிச்சிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் இனி கிராஜுவேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். வித்து வந்து கம்ப்யூட்டருக்கான கோர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2-வீலருக்கான டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னுரிமை யாருக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா 2 இயர்ஸாக வந்து பார்த்தா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் RNTCPயில், அவங்களுக்கு தான் வந்து பார்த்தா முன்னுரிமை கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்தவரைக்கு மந்த்லிக்கு 26,500 சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கடுத்து மாவட்ட பொது மற்றும் தனியார் ஒருங்கிணைப்பாளர் கேட்டிருக்காங்க. இதுக்கான கல்வி தேதியை பொறுத்தவரைக்கும் MBA PG டிப்ளமோ முடிச்சிருக்காங்க பாருங்கள், மேனேஜ்மெண்ட் கோர்ஸு ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் MS ஆஃபீஸ் கோர்ஸ் கண்டிப்பாக முடிச்சிடணும், ஒரே ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. 2-வீலர் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ப்ரிஃபரபிள் குவாலிஃபிகேஷன் அது வந்து பார்த்தா யாருக்கு முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்கன்னா, அதாவது நீங்கள் ஃபீல்டு ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், டெவலப்மெண்ட்டு ஹெல்த் ஆஃப் டிஸ்ட்ரிக்டில் அவங்களுக்கு தான் வந்து பார்த்தா முன்னுரிமை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து முதுநிலை சிகிச்சை மேற்பாளர் கேட்டிருக்காங்க. சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. இதுக்கான கல்வி தேதியை பொறுத்திருக்கும் ஸோ பேச்சுலர் டிகிரி சயின்ஸ், ஸோ சயின்ஸ் ஏதாவது டிகிரி முடிச்சுதான் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தா சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் MS ஆஃபீஸ்க்கான சர்டிட் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2-வீலர் லைசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்திருக்கும் 19,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கடுத்து டாட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th+2 பாஸ் பண்ணால் போதுமானது. வித்து வந்து டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைப்பிங் வந்து கேட்டிருக்காங்க, MS ஆஃபீஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்திருக்கும் 13,500 மந்த்லி சேலரியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க. 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பதவியை பொறுத்தவரைக்கும் யார் யார் அப்ளை பண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜென்ரலாக BCA MBCSNM கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேலரியை பொறுத்திருக்கும் 13,000 மந்த்லி சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கான கல்வி தேதியை பொறுத்திருக்கும் நீங்கள் வந்து 2 இயர்ஸ்க்கான டிப்ளமோ லேப் டெக்னீஷியன் முடிச்சுருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து TB ஹெல்த் விசிட் கேட்டிருக்காங்க, பார்வையாளர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் சயின்ஸ் முடிச்சுருந்தா அப்ளை பண்ணால் போதுமானது. 7 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 13,300 சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் டியூபர்குலோசிஸ் ஹெல்த் விசிட்க்கான கோர்ஸ் முடிச்சுருந்தா நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து DRTPக்கான கவுன்சிலர் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீங்கள் கிராஜுவேட்டில் வந்து சோஷியல் ஒர்க்கர், சோஷியாலஜி, இப்போ சைக்காலஜி முடிச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. 2-வீலருக்கான டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரே வேகன்சி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, மொத்தமாக உங்களுக்கு 8 பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தா முழுக்க முழுக்க ஒரு டெம்பரரி ஜாபாக தான் வந்து கொடுத்துருக்காங்க, பர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது. 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையுமே வந்து பார்த்தா செல்ஃப் அட்ரஸ் வாங்க சொல்லியிருக்காங்க. அந்த எல்லாமே அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி 27/7/2023 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் கொரியர் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அட்ரஸ் தான் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி. இதில் போயிட்டு நீங்கள் கொரியர் மூலமாக வந்து அனுப்பி வச்சுருங்க. ஓகே, இதை உங்களுக்கான அப்ளிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனாக வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்றதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, உங்களுக்கான பிளாக் என்ன, ஃபாதர் நேம் என்ன, கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் எந்தெந்த டாக்குமெண்ட்ஸில் அட்டாச் பண்ண பொருள் அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. அட்டாச் பண்ணலாம் நோ அப்படின்றத நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த டாக்குமெண்ட்ஸ்லையுமே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அது கூட அட்டாச் பண்ணி கொரியர் மூலமாக வந்து அனுப்பி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரூபாய் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.